வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து ராமேஸ்வரம் வந்தான். ராமேஸ்வரத்தில் வந்து தான் இந்த சங்கு நம்ம வாங்குகிற இடம் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அக்னி தீர்த்தம் இந்த இடம். இதிலேருந்து இந்த இதுக்கு பக்கத்தில் தான் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த சங்குகள் வந்துக்கிட்டு எப்படி பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதோடைய விலைகள் எல்லாத்தையுமே ஓரளவு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை பாருங்கள். இதில் வந்து வளம்புரி சங்குகள் கூட அவங்க காமிச்சாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னுமே நிறையா சங்குகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த இடம் வந்து ராமேஸ்வரத்தில் சன்னதி தெரு அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுக்கு முன்பக்கமாகவே இருந்துச்சு. அந்த கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள். இதில் வந்து நிறையா சங்கு கடைகள் இருந்துச்சு. வெளியில் கூட ஒரு நண்பர் வந்து கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையில் உள்ள சங்குகளையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதில் வந்து நிறையா சங்கு இருந்த ஒரு கடையிலையும் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். அதையுமே பாருங்கள். இப்போ வந்து வெளியில் ஒரு நண்பர் சங்கு வச்சுருந்ததை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சங்கலாம்? 500. இது 500 ரூபாயா? இந்த முள்ளி ₹100 அது. இந்த சங்க ₹100. இது 1500. இந்த இடத்துல 100 ரூபாயிலிருந்து 1000-2000 வரை சங்கு வச்சுருந்தாங்க. எந்த வகையில் நம்மளுக்கு சங்கு தேவையோ அதை நம்ம வாங்கிக்கிறலாம். இங்கே இந்த சங்கை பாருங்கள். இது வந்து மஞ்சள் முள்ளி சங்கு. இந்த சங்கு வந்து விலை 1500 ரூபா சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு சங்கையுமே நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்று அவங்க சொன்ன விலையை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் வாங்கும்போது இந்த சங்குகளில் உங்களுக்கு எந்த சங்கு விருப்பமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறங்க. இந்த சங்கு வந்து பிள்ளையார் சங்கு. இதோடைய விலை வந்து 300 ரூபா சொன்னாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விதமான சங்குகளையுமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக அந்த சங்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சங்கு வந்து 500 ரூபா விலை சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு முள்ளிச்சங்கு தான். இந்த சங்கை பாருங்கள். இதோடைய விலை வந்து 2000 ரூபா சொன்னாங்க. இந்த சங்கில் வந்து சின்ன சங்குகள் இருந்துச்சு. சின்ன சங்கு வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வர விலை சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் பெரிய சங்காகவும் இருந்துச்சு, நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த சங்குடைய விலை வந்து 2000 ரூபா சொன்னாங்க. இந்த கடைக்கு வந்ததுமே நாங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தோம் இந்த சங்கை. அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த பெரிய சங்கு. இந்த சங்கு நானே இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த சங்கு வந்து ஊத முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சங்குடைய பேர் வந்து அபிஷேக சங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சங்குடைய விலை வந்து 8000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. இந்த சங்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து அந்த சங்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சங்கு பாருங்கள். இதுதான் அந்த அபிஷேக சங்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சங்கு வந்து நான் இப்போ தான் முதன் முறையாக வந்து பார்க்குறேன். நாங்கள் சங்குக்கு போவோம், ஆனால் இருந்தாலுமே நாங்கள் வந்து அந்த சங்குகளை வந்து இந்த சங்குலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் நான் முதல் முறையாக வந்து இந்த சங்கை பார்க்குறேன். இது வந்து கோயிலுக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த சங்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக தெரிஞ்சு. இந்த மேலே இருக்கிற சங்கு எல்லாத்தையுமே பாருங்கள். அது எல்லாமே வளம்புரி சங்குகள் தான். அதுக்கப்புறமா அடுத்து இடம்புரி சங்குகள் இருக்குது. இதில் வந்து இந்த வளம்புரி சங்கு எல்லாமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரவங்க சொன்னாங்க. இந்த சங்குகள் வந்து எல்லாமே
சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. ஒரு சங்கு வந்து 300 ரூபாயிலிருந்து 1000-2000 வரை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வளம்புரி சங்குகள் எல்லாமே சங்கு வாங்க நினைக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த கடை வந்து சன்னதி தெருவில் இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னுமே நிறைய கடைகள் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது. சங்கு வாங்குறதுக்குமே நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்குது. இதையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இதில் வந்துக்கிட்டு நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கடையில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாமே கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். இதில் வந்து பாசியில் செஞ்ச பொருட்கள்லேருந்து ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீடுகளில் நம்ம கால் இந்த இடங்கள்லாம் இதையெல்லாம் நம்ம வீடுகளில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த பாசி அந்த சின்ன சின்ன சுப்பிகளாலே செஞ்சுருக்காங்க. அது மாலை மாதிரிக்காக வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க எப்படி உங்களுக்கு தெரியுது தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் இது வந்துக்கிட்டு இதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள யாராக இருந்தாலுமே இங்கே வாங்குங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி இந்த கடையில் சங்குகள் அடுக்கி வச்சுருந்ததே நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு சங்குகளும் ஒவ்வொரு இடத்துல அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து இடம்புரி சங்கு தான். இந்த சங்குகள் எல்லாமே ஊதுறதுக்கு பயன்படுற சங்குகள் தான். இன்னொரு பக்கமாக வளம்புரி சங்குகளும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்துக்கிட்டு இங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த சங்குகள் அப்படின் தான் சொன்னாங்க. அதுலேயே சின்னதுலேருந்து பெருசு எல்லா சங்குமே இருக்குது பாருங்கள். சங்கு வாங்க விருப்பமுள்ள நண்பர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ராமேஸ்வரம் வாங்க. ராமேஸ்வரத்தில் இந்த சங்குகள் வந்து உங்களுக்கு எந்த வடிவிலான சங்குகள் தேவையோ அவ்வளவுமே இங்கே வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதை ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் வாங்க விருப்பமுள்ள நண்பர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ வந்து அந்த கடையில் இருந்த சின்ன சின்ன சங்குகள் மறுபடி சோவி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. இது வந்து ரொம்ப வெள்ளை சோவியாக இருந்துச்சு. இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பாருங்கள். இந்த சோவி எல்லாமே இதுகெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே கூட சில நண்பர்கள் வந்து சோவி எங்கே கிடைக்கும் உங்கள்கிட்ட கிடைக்குமான்லாம் கேட்டிருந்தீங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கி நீங்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்து வாங்கிக்கிறங்க. இது வந்து சின்ன சின்ன சங்குகள் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு சுப்பி அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே வந்து இவங்க எல்லாமே சுத்தம் பண்ணி நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கடையில் இந்த சங்குகள் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய நண்பர்கள் எனக்கு வளம்புரி சங்கு வேணும் சங்கு வேணும் அப்படின்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கமெண்டில் கூட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வளம்புரி சங்கு வேணும்னா இந்த மாதிரி சங்குகள் வந்து இங்கே வாங்கிக்கிறங்க. ஆனால் நம்ம நாட்டில் வர்ற வளம்புரி சங்குக்கு தான் விலை ரொம்ப அதிகம். இந்த சங்குகள் வந்து விலை கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நாட்டில் வர்ற சங்கு அதிகமான விலை. இந்த சங்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். 300-1000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிறலாம். நான் பார்த்ததுலேயே ரொம்பவே ஆச்சரியப்பட்ட சங்கு இந்த சங்கு தான். இது வந்து ஒரு அபிஷேக சங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அதனால் இதோடைய விலையுமே ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. இந்த சங்கு வந்து கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறனால இது வந்து ரொம்பவே பாதுகாப்பாகவும் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இந்த சங்குமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நண்பர்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சங்குகள்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சங்குகளை நீங்கள் வாங்கிக்கிறங்க. சங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிற நிறைய நண்பர்கள் சொன்னதுக்காகத்தான் அந்த இந்த கடையில் வந்து அவங்கள்ட்ட கேட்டு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். இந்த கடையில் வந்து வீடியோ பதிவு பண்ண சொன்ன அந்த கடைக்கார நண்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ரொம்பவே ஒரு நல்லா நீங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு போங்க, பாருங்கள் சங்குகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சங்குகளையுமே காமிச்சாங்க. அவங்க பதிவு பண்ண சொன்னாங்க, எல்லா சங்கையுமே பாருங்கள் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறீங்கன்னு சொன்ன அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இந்த கடையில் இடம்புரி சங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு வளம்புரி சங்குகளுமே அதிகமாக இருந்துச்சு. நிறைய கலர்கள்லேயும் நிறையா ரகங்கள்லேயுமே இருந்துச்சு அந்த சங்குக. இந்த சங்கு வந்து எல்லாமே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாடலில் என்ன கலரில் சங்கு தேவையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த கடையோட இருக்கிற இடம் அந்த கடை பேர் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சங்கு தேவைப்படுற நண்பர்கள் வந்து கண்டிப்பான முறையில் இங்கே வந்து நீங்கள் சங்கு வாங்கிக்கிறங்க. இதுதான் அந்த கடையுடைய பேர். இது வந்து ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது இந்த கடை. அந்த மேலே உள்ள போர்டு எல்லாத்துலேயுமே பாருங்கள், தெளிவாகவே அட்ரஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து சன்னதி தெருவில் இருக்குது இந்த கடை. இப்போ இந்த கடைக்கு பக்கத்துலேருந்து நான் கோயில் கோபுரத்தை கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் இந்த கடைக்கு வந்தோம், இப்போ இருட்டுற மாதிரி ஆகிட்டு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இந்த கோயில் கோபுரத்தை பதிவு செஞ்சுருக்கோம் பாருங்கள். சங்கு தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நிறையா சங்குகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். உங்கள் நண்பர்கள் யாராவது சங்க பற்றின தகவல் கேட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.